ரூஃபஸ்வீ சேனலுக்கு எல்லாருமே வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஆக்சிடெண்ட் ஸோ இந்த லைவ் ஆக்சிடென்ட் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிளுங்க நம்ம வந்து எவ்வளோ தான் சேஃபாக வண்டி ஓட்டினாலுமே நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட்றது எப்படி நடக்கும்ன்றதே நம்மளால் ப்ரிடெக்ட் பண்ணவே முடியாதுன்றதுக்கு ஸோ அதனால் வந்து எப்பவுமே என்ன பண்ணுங்கள் வண்டி ஓட்டும்போது வந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து ட்ராஃபிக் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க ஸோ இதில் பாருங்கள் நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியா வெஹிக்கல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் ட்ரக் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த கியா வெஹிக்கல் பக்கத்தில் போனோன்னே என்ன ஆகிடுதுன்னா ரைட் சைடில் இருக்கிற பிக்கப் ட்ரக்கில் இருக்கிற டயர் கலண்டு கியாக்கு அடியில் போயிடுது ஸோ அதனால் கியா வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு டென் ஃபீட் கிட்ட ஜம்ப் ஆகி ரொட்டேட் ஆகி உள்ளே இருக்க ஏர் பேக்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி வெளியே வந்துடுது ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜி அண்ட் கேப்பில் வந்து ஃபோர் ஸ்டார் வாங்கின ஒரு சேஃபஸ்ட் வெஹிக்கிள் தான் இந்த கியா சோலுன்ற வெஹிக்கிள் ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜம்ப் பண்ணி இந்த மாதிரிலாம் போகிறத பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் எனிவே பின்னாடி இருந்து இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்த வந்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா ஸோ டெஸ்லா டெஸ்லா வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ மோடில் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு இஷ்யூ நடக்கிறத வந்து அதை சென்ஸ் பண்ணி அதுவே வந்து மேனேஜ் பண்ணி வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணதுனால இதுக்கு மேலே இது ஃபர்தராக எந்த ஒரு கிரிட்டிக்கல் இன்சிடென்ஸும் நடக்காமல் காப்பாற்றிடுச்சு ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்கப் ட்ராக்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ்டு டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஓவர் சைஸ் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போல் ஸ்பேஸர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்திருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த டயர் வந்து கிளண்டு காருக்கு அடி போய் கார் வந்து ஜம்ப் ஆயிருக்கு பாருங்க இப்போ ஜம்ப் ஆகி போனதுக்கு அப்புறம் இந்த கார் வந்து இவ்வளோ தூரம் ஜம்ப் ஆகி ரொட்டேட் ஆகியுமே இந்த காரை ஓட்டிகிட்டு போனவருக்கு வந்து ஒன்றுமே ஆகலை அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவர் வந்து சீட் பெல்ட் போட்டு ஓட்டியிருக்கார் சீட் பெல்ட் போட்டு ஓட்டினதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்த பேக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகிட்டதுனால இந்த இஷ்யூஸ் எதுவுமே வரல பாருங்கள் அந்த டயர் வந்து திரும்பவும் வந்து அந்த காரை வந்து ஹிட் பண்ணுது பட் அந்த டைமில் வந்து பெரிய பெரிய இம்பேக்ட் எதுவுமே நடத்தலை அதோடு வந்து இந்த இஷ்யூ இந்த ஆக்சிடென்ட் வந்து முடிஞ்சிருது ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜி அண்ட் கேப் அப்புறமாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த அடாஸ் ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக ஜிஎன் கேப்லாம் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்க கார் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடாஸ் ஃபீச்சர் இருக்கிற கார்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவில் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் அந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருமே வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க